அனைவருக்கும் என்னுடைய அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். இந்த வகுப்பை நடத்துவதற்கான முழு ஒத்துழைப்பையும் நல்ல ஆதரவையும் வழங்கியுள்ள இந்து அறக்கட்டளை வாரிய நிர்வாக குழுவினருக்கும், குறிப்பாக அதன் தலைவர் திரு ஜெயச்சந்திரன் அவர்களுக்கும், தலைமை நிர்வாகி திரு ராஜசேகரன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் இல்லை என்றால் இந்த வகுப்பு இல்லை. இந்த வகுப்பை நடத்துவதற்கு அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்தவர் திரு ஏ பி ராமன் மாமா அவர்களும், திருமதி டாக்டர் ராஜி சீனிவாசன் அவர்களும். எல்லாத்தையும் முடிச்சிட்டு இந்து அறக்கட்டளை வாரியத்துடைய ஒப்புதலையும் பெற்ற பிறகு எங்கிட்ட வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 நாள் இருக்கலாம். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த வகுப்பின் தொழில்நுட்பங்கள் அனைத்தையும் வெகு திறமையாக நிர்வகித்துக் கொண்டிருக்கும் திரு விஜய் சங்கர் ராமு அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இது தவிர நீங்கள் இல்லை என்றால் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நீங்கள் இல்லை என்றால் வகுப்பு இல்லை. ஆக வகுப்பில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருடைய பாதம் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வகுப்பை நடத்துவதற்கு கம்பன் ஆர்வலன் என்பதை தவிர வேறு எந்த தகுதியும் எனக்கு இல்லை. அந்தந்த வகுப்புக்கு உண்டான பாடல்களை படித்து, உரையாசிரியர்கள் சொன்னவற்றை படித்து, அது சம்பந்தமான உரைகள் ஏதாவது இருந்தால் படித்து, ஒவ்வொரு வகுப்புக்கும் கற்றுக்கொண்டு வரும் ஒரு மாணாக்கன் நான். எனவே இந்த வகுப்பின் முதல் மாணாக்கன் நான் தான். எனக்கு தெரிந்த, நான் ரசித்த கம்பனை உங்களுடன் சேர்ந்து ரசிக்கலாம் என்பது மட்டுமே என்னுடைய நோக்கம். நான் இங்கே ஆசிரியன் அல்லன், நீங்கள் மாணாக்கரும் அல்லர். இது ஒரு கருத்து பரிமாற்ற மேடை என்று வைத்துக் கொள்ளலாம். இதை வகுப்பு என்று சொல்வது சற்றே பிழையானதோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. இருந்தாலும் பொருத்தமான, தகுந்த வேறு ஒரு வார்த்தை கிடைக்காததால் இதை வகுப்பு என்றே இனி நாம் தொடர்ந்து குறிப்பிடுவோம். எந்த ஒரு நல்ல செயலையும் தொடங்குவதற்கு முன்னால் சுந்தரகாண்டம் படிப்பது என்பது இன்றும் நம்மிடையே பல குடும்பங்களில் வழக்கமாக இருக்கிறது. வீட்டில் நல்லது ஏதாவது நடக்க வேண்டும் என்றால் சுந்தரகாண்டம் படி என்று சொல்கிறார்கள். பலர் சுந்தரகாண்டத்தை தினம் பாராயணம் பண்ணும் வழக்கத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு இராமாயண பகுதி சுந்தரகாண்டம் என்பது. எனவே இந்து அறக்கட்டளை வாரியத்தின் ஆதரவில் தொடங்க இருக்கும் இந்த வகுப்புகளை சுந்தரகாண்டத்தில் தொடங்குவது என்பது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கும் என்று கருதி சுந்தரகாண்டத்தில் இந்த வகுப்பை தொடங்குகின்றோம். தன் காப்பிய காண்டங்களுக்கு
பெயர் சூட்டுவதில் கம்பன் மூல நூலை அப்படியே பின்பற்றி இருக்கின்றான். மூல நூலில் ஆறு காண்டங்கள், பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்டிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். வான்மீகத்திலும் இதே ஆறு பெயர்கள், கம்பனிலும் இதே ஆறு பெயர்கள். பாலகாண்டம் என்பது காப்பிய நாயகன் இராமனின் இளமை கால நிகழ்வுகளை சொல்லும் காண்டம். எனவே பொருத்தமாக பாலகாண்டம் என்ற பெயர் அமைந்து விடுகிறது. அடுத்தபடியாக அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்டிந்தா காண்டம் ஆகிய மூன்றும் கதை நிகழும் இடத்தின் பெயர்களை கொண்டு காண்டங்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. அயோத்தியில் நிகழ்ந்தவற்றை சொல்வது அயோத்தியா காண்டம், வனத்தில் நிகழ்ந்தவற்றை சொல்வது ஆரண்ய காண்டம், கிட்டிந்தையில் நிகழ்ந்தவற்றை சொல்வது கிட்டிந்தா காண்டம். இவ்வாறு கதை நிகழும் இடத்தை சுட்டி காண்டங்களுக்கு பெயர் வைக்கும் பழக்கம் கம்பனுக்கு முன்பே இருந்திருக்கிறது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என்பன சிலப்பதிகாரத்தில் உள்ளன. கம்பனுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னால் இளங்கோவடிகள். ஆக காண்டங்களின் நிகழ்வுகளை நிகழும் இடத்தை வைத்து பெயர் சூட்டப்பட்ட மூன்று காண்டங்கள், நிகழும் இடம், அடுத்ததாக நிகழ்வு, நிகழ்வு போர் யுத்தம். எனவே நிகழ்வை குறித்து பெயர் சூட்டப்பட்ட காண்டம் யுத்த காண்டம். ஆக ஐந்து காண்டங்களுக்கு பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்டிந்தா காண்டம், யுத்த காண்டம் என்று மிக பொருத்தமான பெயர் காரணங்களை கொண்டு காண்டங்களுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளன. ஆனால் அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் சுந்தர காண்டத்திற்கு இலங்கை காண்டம் என்று பெயர் வைத்திருக்கலாம், அல்லது சிறையிருந்த காண்டம் என்று பெயர் வைத்திருக்கலாம், அல்லது அனுமன் சீதையை வந்து பார்ப்பதால் காட்சி காண்டம் என்று பெயர் வைத்திருக்கலாம். வான்மீகியும் கம்பனும் இருவருமே சுந்தர காண்டம் என்றுதான் இந்த காண்டத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். நிகழ்வை பற்றிய காண்டம் அல்ல, நிகழும் இடத்தை பற்றிய காண்டம் அன்று. சுந்தரம் என்றால் வடமொழியில் அழகு என்று பெயர். சௌந்தர்யம் என்ற வடமொழி சொல்லின் அந்த வடமொழி சொல் இதற்கு மூல வேறாக இருந்திருக்கலாம். சௌந்தர்யம் சுந்தரம், சுந்தரம் என்றால் அழகு, அழகா இருப்பவன் சுந்தரன், அழகா இருப்பவள் சுந்தரி. ஆக சுந்தர காண்டம் என்பது அழகை பற்றிய அல்லது அழகனை பற்றிய காண்டமாக இருக்க வேண்டும். சுந்தர காண்டத்தில் காப்பிய நாயகன் இராமன் இடம்பெறுவது இல்லை என்றே சொல்லலாம். இறுதியாக திருவடி தொழுத படலத்தில் சற்றே தலை காட்டுகிறான் இராமன், அவ்வளவுதான். காப்பியின் நாயகி பிராட்டிக்கும் அவ்வளவு பங்கு இல்லை இந்த காண்டத்தில். மூன்றே மூன்று படலங்களில், காட்சி படலம், உருக்காட்டு படலம், சூடாமணி படலம் ஆகிய மூன்று படலங்களில் மட்டும் சீதா பிராட்டி தலை காட்டுகிறாள். சுந்தர காண்டத்தின்
முதல் படலம் தொடங்கி இறுதி படலம் வரை நீக்கமர வியாபித்திருப்பவன் அனுமன். அந்த அனுமனின் அழகை, அவனுடைய சொல்லழகு, ஆற்றல் அழகு, பணிவழகு என்று நாம் பலவற்றை சொல்லிக் கொண்டே போகலாம். அந்த அழகனை பற்றிய காண்டம் என்பது என்னுடைய எண்ணம். இதில் மாற்றுக் கருத்து இருக்கலாம். என்னை பொறுத்த அளவில் சுந்தர காண்டம் என்ற பெயர் அனுமனுடைய சுந்தரத்தை சொல்ல வந்த காண்டம் என்று நான் கொள்கிறேன். இந்த காண்டத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பும் உண்டு. வேறு எந்த காண்டத்திற்கும் இல்லாத சிறப்பு இது. கம்பராமாயணத்தின் குறிக்கோள், கம்பராமாயணம் சொல்ல வந்தது என்ன என்பதை மிகச் சுருக்கமாக, பாவிகம் என்று சொல்வார்கள், இராமாயணத்தின் குறிக்கோள், சொல்ல வந்த செய்தி, நீதி நெறி எது என்று கேட்டால், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதுதான் கம்பன் நூலின் சாராம்சம். ஒரே ஒரு பொருள், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இந்த அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற வரி சுந்தரகாண்டத்தில் தான் இடம்பெறுகிறது. காப்பியத்தின் சாரம் சொல்லப்படும் காண்டம் சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் 14 படலங்களையும் 1317 பாடல்களையும் கொண்டது. முதல் படலம் கடல் தாவு படலம், கடைசி படலம் திருவடி தொழுத படலம். இந்த இரண்டையும், கடல் தாவு படலத்தையும் திருவடி தொழுத படலத்தையும் இணைத்து மிக ரசமான, நயம்பட ஒரு செய்தியை சொல்லி போயிருக்கிறார் பேராசிரியர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள். பிறவி என்னும் கடலை தாண்டினால், கடல் தாவினால் திருவடி தொழலாம் என்பது முதல் காண்ட, முதல் படலத்தையும் இறுதி படலத்தையும் இணைத்து பேராசிரியர் ஆசாஞா சொன்ன ரசமான செய்தி. இது ஒரு சிறிய அறிமுகம். இன்று பலர் இந்த வகுப்பிற்கு வந்திருக்கிறீர்கள். என்னை அறிந்தவர்கள் இருக்கலாம், என்னை அறியாதவர்களும் இருக்கக்கூடும். ஒரு சிறு அறிமுகம் என்னை பற்றி. பெயர் அத்தாழநல்லூர் கிருஷ்ணன் வரதராஜன், ஆகி வரதராஜன், இன்னும் சுருக்கமாக ஆகி வா. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் 1940 பிறந்தேன். இப்போ வயசு 75. SSLC வரைக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல படிப்பு. ஒரு வருஷம் புகுமுக வகுப்பு செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி. 5 காரைக்குடி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் பொறியியல் பட்ட படிப்பு. 16 இந்தியாவில் BHEL வேலை திருச்சியில். இறுதி 2 ராணிப்பேட்டையில் வேலை. 82 சிங்கப்பூர் வந்து, வேலை நிமித்தமாக வந்து, கடந்த ஏறக்குறைய 40 சிங்கப்பூரில் வசிக்கின்றேன். 30 சிங்கப்பூர் குடிமகன். கம்பராமாயணத்திற்குள் போவோம் இப்பொழுது. இதுவரை சொன்னது இன்று முதல் வகுப்பு தொடக்கம் என்பதால் ஒரு சிறு அறிமுகம். அடுத்த வகுப்பிலிருந்து நேரடியாக பாட்டிற்குள் போய்விடுவோம்.
கம்பனுடைய பாடல்களை பார்க்கும் முன்னால் கம்பனை பற்றிய ஒரு பாடலை சொல்வது ருசிகரமாக சுவையாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். சாதி மத விலங்கினம் வாழ் காட்டை மாற்றி, சாதி மத விலங்கினம் வாழ் காட்டை மாற்றி சமனாக்கி சமரசமாம் தளத்தின் மேலே நீதி நெறி கருணை எனும் நிலைகள் நாட்டி நித்தியமாம் சத்தியத்தின் சிகரம் நீட்டி காதலறம் வீரம் எனும் கொடியை தூக்கி கம்பனென்பான் கட்டி வைத்த கனகமாடம் ஆதி முதல் பரம்பொருளின் சக்தியாகும். அன்னை எங்கள் தமிழ் தெய்வம் அமரும் கோவில். பாடல் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்களுடையது. கம்பனுடைய நூல் கனகமாடம் என்கிறார் ராமலிங்கம் பிள்ளை. அவன் கட்டிய அந்த கனக மாடம் அன்னை எங்கள் தமிழ் தெய்வம் அமரும் கோவில். கம்பராமாயணம் என்பது தமிழன்னை குடியிருக்கும் கோவில் என்று நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் சொல்லி போயிருக்கிறார்கள். இனி சுந்தரகாண்டத்திற்குள் நுழைகிறோம். கம்பன் ஒவ்வொரு காண்டத்திற்கும் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறான். தன்னுடைய நூல் முழுவதற்குமாக அவன் பாடிய கடவுள் வாழ்த்து பாடல் நாம் அனைவரும் அறிவோம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்பது கம்பராமாயணம் முழுமைக்குமாக கம்பன் பாடிய கடவுள் வாழ்த்து. அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அந்த தலைவர் திருமாலா, நான்முகனா, சிவபெருமானா, முருகனா, கணபதியா, பராசக்தியா, மகாலட்சுமியா என்று யாரையும் குறிப்பிடாமல் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அவர் அழகிலா விளையாட்டுடையார், உலகம் யாவையும் தாமுள ஆக்குபவர், நிலை பெருத்து வைப்பவர், நீக்குபவர் என்று அவருடைய தன்மைகளை பற்றி பல சொல்லி அவர் இன்னார் என்று சுட்டாமல் கடவுள் வாழ்த்தை முடித்திருக்கின்றான் கம்பன். ஆனால் சுந்தரகாண்டத்தின் கடவுள் வாழ்த்தில் கடவுளாக வணங்கப்பெறுபவர் யார் என்பதை எந்த விதமான ஐயமும் இல்லாமல் மிக தெளிவாக சொல்லி போயிருக்கின்றான் கம்பன். பாடல் இதோ. அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் மைந்தும், அலங்களில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் மைந்தும், விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம் கலங்குவது எவரை கண்டால், அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதியானார். சுந்தரகாண்டத்து கடவுள் வாழ்த்தில் துதிக்கப்படுபவர் இலங்கையில் பொருதார் அன்றே என்று கம்பன் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். பொருதுதல் என்றால் போரிடுதல் என்று பொருள். இலங்கையில் பொருதார் ராமன், அவன் பொருதுவதற்கு பயன்படுத்திய ஆயுதம் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார். அந்த ராமனுடைய மற்றொரு பண்பாக மறைகளுக்கு இறுதியானார், இறுதி ஆவார் என்பது கம்பன் சுந்தரகாண்டத்து பாடலில் கடவுள் வாழ்த்து பாடலில் துதிக்கப்படும் கடவுள் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் மறைகளுக்கு இறுதியாவார் என்று தெளிவாக ராமபிரான் என்று சுட்டுகின்றான். இந்த ராமனுக்கு மற்றொரு பண்பையும்
கம்பன் சொல்கின்றான், நமக்கு பொதுவாக நிறைய மயக்கங்கள் இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு மயக்கம், தரையில கிடக்கிற ஒரு மாலையை பார்த்து பாம்புன்னு பயப்படுவோம் நம்ம. அலங்கல் என்றால் மாலை, அரவு என்றால் பாம்பு, காட்டின் முதலடி. அலங்கலில் தோன்றும் பொய்மை அரவு என மாலையை பார்த்து பாம்பு என்று மயங்குகின்றோம், அது பொய்மை. இது ஒரு மயக்கம். இது போல பூதம் ஐந்தும் விளங்கிய விகாரப்பாட்டின் வேறுபாடு உற்ற வீக்கம். ஐந்து பூதங்களும் பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த ஐந்து பூதங்களும் தனித்தனியாக இருப்பதால் அவை ஒவ்வொன்றும் தனித்தனியானவை என்று நம் மனம் விகாரப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த ஐந்துமே பரம்பொருளின் வெளிப்பாடுகள். இந்த ஐந்தும் சேர்ந்தவன்தான் இறைவன். இந்த ஐந்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இந்த ஐந்துமே இறைவனின் அம்சம் என்ற தெளிவு நமக்கு வர வேண்டும். இவை தனித்தனியானவை என்ற மயக்கம் எவனை கண்டால் நீங்குமோ. கலங்குவது எவரை கண்டால், கலங்குவது என்பது இந்த இடத்தில் நீங்குவது என்று பொருள். எவரை கண்டால் இந்த மயக்கம் நீங்குமோ. வீக்கம் என்பதற்கு மன இறுக்கம், மனக்கட்டு என்று பொருள் சொல்கிறார்கள். அது மயக்கம் என்று கொள்ளலாம். வைமூக்கோ அவர்களும் இதற்கு சற்று விளக்கமாக, விகாரப்பாடு என்பது இருத்தல், பிறத்தல், பருத்தல், வளர்தல், தேய்தல், அழிதல் என்ற ஆறு மாறுபாடுகள் என்று சொல்லி, வீக்கம் என்பது கட்புலனாக தெரியும் உடல், அதாவது பிறப்பு. பிறப்பு எவனை கண்டால் நீங்குமோ அவன் என்று முதல் பாட்டில் கம்பன் கடவுள் வாழ்த்தாக ராமபிரானை துதித்து சுந்தரகாண்டத்தை தொடங்குகின்றான். பாடலை மீண்டும் ஒரு முறை பார்த்து விடுவோம். அலங்கலில் தோன்றும் பொய்மை அறவென பூதம் ஐந்தும் விளங்கிய விகார பாட்டின் வேறுபாடுற்ற வீக்கம். கலங்குவது எவரை கண்டால் அவர் என்பர் கைவில் ஏந்தி இலங்கையில் பொருதார் அன்றே மறைகளுக்கு இறுதி ஆவார். இது கடவுள் வாழ்த்து பாடல் சுந்தரகாண்டத்திற்கு. இனி சுந்தரகாண்டத்தின் முதல் படலத்திற்கு போகிறோம். முதல் படலம் கடல் தாவு படலம். சின்ன வயசுல எனக்கு ஒரு 10-12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அண்ணன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தானே, அவனுக்கு பரிசு கொடுத்தாங்க, கம்பராமாயணம் பி ஸ்ரீ ஆச்சாரியரோட நூல்னு நினைக்கிறேன், சுந்தரகாண்டம். சின்ன பையனா இருக்கும்போது 10-12 இருக்கும் வயசு, புரட்டி பார்த்தேன், கடராவு படலம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அன்னைக்கு மூடி வச்சுட்டேன். கடராவு படலம் பழைய பிரதிகளில் போய் பார்த்தீங்கன்னா கடல் தாவு படலம் என்பதை கடராவு படலம் என்று, அந்த சந்தத்துக்காகவோ சந்தி பிரியாமல் புணர்ச்சியை பிரித்து பொருள் புரியும்படி சொல்லாமல் அப்போ அந்த காலத்தில் அப்படி எழுதியிருந்தாங்க. இப்பெல்லாம் கடல் தாவு படலம்னு பிரிச்சு எழுதிடுறாங்க. ஸோ முதல் படலம் கடல் தாவு படலம். இந்த படலத்தின் முதல் பாடலை பார்ப்பதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டம் வரை கதை எங்கே வந்திருக்கிறது, என்னென்ன நிகழ்வுகள் என்பதை புரிந்து கொண்டால் முதல் பாடல் மிக எளிமையாக புரியும். ராமன் வனம் ஏகிவிட்டான் சீதை இலக்குவன் இருவருடனும். வனத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள் சூர்ப்பனகை வர, சூர்ப்பனகை சீதையை தூக்கி செல்ல முயன்ற போது இலக்குவன் அவளை மானபங்க மூக்கை அறிந்து அனுப்பிவிடுகின்றான்.
அவள் கரனை அனுப்புகிறாள் ராமனை தண்டிக்க. கரன் மடிந்து விடுகின்றான். அருந்த மூக்கோடு ராவணனிடம் போய் சொல்கின்றாள் சூர்பனகை. சீதையை பற்றி மிகவும் விவரமாக சொல்லி ராவணன் மனதில் சீதையை பற்றிய ஒரு ஆசையை கிளப்பி விடுகிறாள். எப்படியும் சீதையை கவர்ந்து விடுவது என்று சொல்லி மாரீசனை மாயமானாக அனுப்பி அவன் பின் இராமனை போக வைத்து மாரீசன் இறக்கும் பொழுது ராமன் குரலில் அலற, அதை கேட்டு சீதை இலக்குவனை உடனே அண்ணன் இருக்கும் இடம் போ, இல்லை என்றால் நான் தீ பாய்ந்து விடுவேன் என்று காட்டில் இருக்கும் தீயை நோக்கி ஓட இலக்குவன் நீங்குகிறான். சீதை தனியாக இருக்கிறாள். இராவணன் சீதையை வந்து கவர்ந்து நிலத்தோடு அகழ்ந்து குடிசையோடு எடுத்துக்கொண்டு போய் விடுகிறான். இலங்கையில் கொண்டு சிறை வைக்கிறான். இராவணனும் இலக்குவனும் திரும்ப வந்து பார்க்கிறார்கள். பர்ணசாலை இல்லை, பத்தினியும் இல்லை. ஜடாயுவின் மூலம் ராவணன் தூக்கி கொண்டு போனான் என்பது தெரிகிறது. சீதையை தொடர்ந்து தேடுகிறார்கள் கவந்தன் சவரி இருவருமே. நீ சுக்ரீவன் துணையை நாடு என்று சொல்ல சுக்ரீவன் இருக்கும் ருஷ்யமுக பர்வதத்திற்கு வந்து சுக்ரீவனின் துணையை பெற்றுக் கொள்கின்றான். அந்த துணையை பெற்றுக் கொள்ளும் அந்த ஒரு உடன்பாடு என்று வைத்துக் கொள்ளலாம். அதில் வாலியை கொள்கின்றான் சுக்ரீவனின். வாலியினுடைய சேனை முழுவதும் சுக்ரீவனுக்கு கிடைக்க குரங்கு படைகள் எல்லா திசைகளிலும் அனுப்பப்படுகின்றன. தென்திசை நோக்கி ஒரு குழு அனுப்பப்படுகிறது. அதற்கு தலைமை அங்கதன். அதில் உறுப்பினர்களாக இருப்பவர்கள் அனுமன், ஜாம்பவான், நீலன் போன்ற இன்னும் சில வானர வீரர்கள். சோ இவர்கள் எல்லோரும் தென் திசை வந்து மயேந்திர மலை என்ற மலையை வந்து அடைகிறார்கள். அங்கே சம்பாதி இலங்கையில் சீதை இருக்கிறாள் என்ற செய்தியை உறுதிப்படுத்துகின்றான். அங்கு இருந்த வானர வீரர்கள் தங்களால் கடலை கடக்க முடியாது என்று சொல்ல சாம்பன் அனுமனுடைய ஆற்றலை அனுமனுக்கு உணர்த்தி அனுமனை உடன்பட வைக்கிறான் கடலை தாவுவதற்கு. இதுதான் கடல் தாவு படலம். இதற்கு முந்திய காண்டம் கிட்கிந்தா காண்டம். கிட்கிந்தா காண்டத்தின் இறுதி படலம் மயேந்திர படலம். அந்த மயேந்திர படலத்தில் மயேந்திர மலை மீது ஏறி அனுமன் கடலை தாவுவதற்கு தயாராக நின்று கொண்டிருக்கின்றான். தன்னுடைய வழக்கமான சிறிய 6 அடி உயரமா 5 அடி உயரமா தெரியாது அந்த குரக்கு வடிவத்தில் கடலை தாண்ட முடியாது என்று உணர்ந்த அனுமன் பேருருவம் எடுத்துக் கொள்கின்றான். இந்த பேருருவத்தை விஸ்வரூபம் என்று சொல்கின்றோம். ஆக இந்த குறிப்பிட்ட தருணத்தில் அனுமன் மயேந்திர மலை மீது பேருருவம் கொண்டு நிற்கின்றான். இங்க ஒரு சின்ன செய்தி. ராமாயணத்தில் விஸ்வரூபம் காட்டுபவன் அல்லது விஸ்வரூபம் எடுத்துக் கொள்பவன் ராமன் அல்லன். ராமாயணத்தில் ராமனுக்கு விஸ்வரூபம் கிடையாது. மகாபாரதத்தில் கிருஷ்ணன் பலமுறை விஸ்வரூபம் கொள்கின்றான், பலருக்கு விஸ்வரூபம் காட்டுகின்றான். ராமாயணத்தில் ராமன் யாருக்கும் விஸ்வரூபம் காட்டுவது இல்லை. இதற்கு ஒரு காரணம் நாம் கற்பித்துக் கொள்ளலாம். என்னளவில் நான் நினைத்துக் கொள்கின்றேன், நீங்க ஒத்து போனங்கிற நெசசிட்டி கிடையாது. மனிதனாக பிறந்தவன் தான் கடவுள் என்ற உணர்வே இல்லாமல் மனிதனாகவே வாழ்பவன். எனவே அவன் பேருருவம் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. இது வரதராஜனுடைய எக்ஸ்பிளனேஷன். ஆக ராமாயணத்தில் ராமனுக்கு விஸ்வரூபம் இல்லை, அது அனுமனுக்கு மட்டுமே. அனுமனும்
பல முறை இந்த விஸ்வரூபத்தை எடுத்துக் கொள்கின்றான். கிட்கிந்தா காண்டத்தில் முதல் முதலில் ராமன் இலக்குவனை சந்திக்கும் பொழுது தன்னுடைய பேருருவம் காட்டுகின்றான். கடலை கடந்து பிராட்டியை சந்தித்த பொழுது நீ எவ்வாறு கடலை கடந்தாய் என்று சொல்லும் பொழுது தான் கொண்ட பேருருவை பிராட்டிக்கு காட்டுகின்றான். இறுதியாக பரதன் தீப்பாய முனையும் பொழுது ராமன் வரவில்லை, 14 ஆண்டுகள் கழிந்து விட்டது என்று பரதன் தீப்பாய தயாராக இருக்கும் பொழுது அனுமன் தோன்றி தீயை அணைத்து ராமன் வந்துவிட்டான் என்ற செய்தியை சொல்லும் பொழுது பரதன் நீ யார் என்று கேட்க தான் வாயுவின் புதல்வன், அஞ்சனையின் புதல்வன் என்றெல்லாம் சொல்லி பேருருவத்தை காட்டுகின்றான் பரதனுக்கு. சுந்தரகாண்டத்தில் மட்டுமே அனுமன் 7 முறை பேருருவம் கொள்கின்றான் என்று கம்பன் அடிசூடி, காரைக்குடி கம்பன் கழக தலைவர் பழனியப்பன் அவர்கள் தாம் எழுதியுள்ள சுந்தரகாண்டம் ஒரு புதிய பார்வை என்ற நூலில் 7 முறை அனுமன் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டான் கிஷ்கிந்தா சுந்தரகாண்டத்தில் மட்டும் என்று பதிவு செய்து எந்தெந்த பாடல்கள் என்ற விவரத்தையும் அவர் தந்திருக்கின்றார். இது ஒரு கொசுறு செய்தி. இப்பொழுது அனுமன் பேருரு கொண்டு மயந்திரமலை மீது நின்று கொண்டிருக்கின்றான். ஏற்கனவே மலை மேல் நின்று கொண்டிருக்கின்றான். பூமிக்கும் ஆகாயத்திற்குமாக பேருருவம் கொண்டு நிற்கின்றான். அதனால நேர பார்க்கறான், கண்ணுக்கு நேர பார்க்கறான். அவனுக்கு ஒரு இடம் தெரிகிறது. அட, இதுதான் இலங்கையா என்று ஆச்சரியப்பட்டு அதிசயத்து நிற்கின்றான். அப்புறம் கொஞ்சம் உற்று பார்க்கிறான், அது இலங்கை அன்று என்று தீர்மானித்துக் கொள்கின்றான். எனவே தான் தேடும் சீதை இந்த இடத்தில் இல்லை என்பதையும் தீர்மானித்துக் கொள்கின்றான். இதுதான் முதல் பாடல் சொல்லும் செய்தி. பாடலை பார்ப்போம். ஆண்டகை ஆண்டவானோர் துறக்க நாடருகில் கண்டான், ஆண்டகை ஆண்டவானோர் துறக்க நாடருகில் கண்டான், ஈண்டுதுதான் கொள்வேலை இலங்கை என்ற ஐயம் எய்தா, வேண்டரு விண்ணாடின்னும் மெய்மை கண்டுள்ளம் மீட்டான், காண்டகு தோகை உம்பர் இல் என கருத்துள் கொண்டான். இது கடல் தாவு படலத்தின் முதல் பாடல். ஆண் தகை, ஆண்களில் தகுதி உடையவன், தகைமை உடையவன் அனுமன். ஆண் தகை ஆண்டு அவ்வானோர் துறக்க நாடு அருகில் கண்டான். துறக்கம் என்பது சொர்க்கம், விண்ணுலகம், வானுலகம், தேவலோகம், சொர்க்கலோகம், அதை அருகில் கண்டான். ஏன்னா இவன் அவ்வளவு உயரமா வளர்ந்திருக்கின்றான், இவனுடைய தலை விண்ணை தாண்டி நிற்கின்றது. எனவே விண்ணுலகத்தை கண்ணுக்கு அருகில் கரெக்டா ஐ லெவல்ல பார்த்தாலே அவனுக்கு சொர்க்கலோகம் தெரிகிறது. துறக்க நாடு, இதுக்கு இது ஒண்ணு படிச்சேன், எல்லாவற்றையும் துறந்தால் தான் நாம் அங்கே சென்று சேர முடியும் என்பதால் துறக்க நாடு என்று ஒரு யாரோ ஒண்ணு சொல்லியிருக்காங்க பார்த்தேன். துறக்க நாடு என்பது சொர்க்கம். ஆண்டகை ஆண்டவானோர் துறக்க நாடு அருகில் கண்டான், ஈண்டிதுதான் கொல் வேலை இலங்கை என்று ஐயம் எய்தா. ஈண்டு இதுதான் கொல், இதுதான் கொல் என்பது ஐயம், ஐயத்தை சுட்டும் சொல், இதுதான் கொல். வேலை இலங்கை, வேலை என்றால் கடல். நாம் இந்த வகுப்பில் கடல் என்ற வார்த்தையை சந்திப்பதை விட வேலை என்ற சொல்லைத்தான் அதிகமாக பார்க்க போகிறோம். கம்பராமாயணத்தில் கடல் என்பது வேலை என்றுதான் பெரும்பாலும் சுட்டப்படுகிறது. வேலை இலங்கை, எனவே கடல் சூழ்ந்த இலங்கை, எனவே அது ஒரு தீவு, இதுதான் இலங்கை என்று ஐயம் எய்தா. எய்தா என்றால் எய்தி. நேற்றுக்கு தான் சின்னப்பனையாட்ட கேட்டு ஐயா இது எப்படி அப்படின்னு கேட்டேன். உடன்பாட்டு வினையச்சம் என்று சொல்லி தந்தார்கள் அவர்கள்.
அவர்கிட்டையும் கேட்டேன், திருவாரூர் சந்திரசேகரன் சார்ட்டையும் கேட்டேன், செய்யா என்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு செய்து செய்யும் செய்யும் செய்தன செய்யின் என்று வினையச்சங்கள் 9 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன என்று ஐயா சொன்னாங்க. நன்னூல் சூத்திரம் 343 344 அதுவும் ஐயா தான் சொன்னாங்க. எனக்கு ஒன்னும் தெரியாது, அவங்கள்ட்ட கேட்டு வந்தத அவர் சார்பாக உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்கிறேன். எய்யா எய்தி, கூறா கூறி, செய்யா செய்து, நின்றா நின்று என்று உடன்பாட்டு வினையேச்சம் என்று இலக்கண குறிப்பு இதை சுட்டுகிறது. ஈண்டிதுதான் கொல் வேலை இலங்கை என்று ஐயம் எய்தி, அப்புறம் அதை இல்லைன்னு ஆயிடுறது. வேண்டரு விண்ணாடு என்னும் மெய்வை கண்டு உள்ளம் மீட்டான். விண்ணாடு, விண்ணவருடைய நாடு, விண்ணுலகம், தேவலோகம். வேண்ட அரு விண்ணாடு, விரும்புவதற்கு அரியதாகிய அருமையான நாடு. விரும்பினாலும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விட போவதில்லை. ஆக வேண்ட அரு விண்ணாடு என்னும் மெய்மை கண்டு, அந்த உண்மையை கண்டு உள்ளம் மீட்டான். தவறான பாதையில் சென்று கொண்டிருந்த தன்னுடைய சிந்தையை மீட்டுக் கொண்டான், சரியான பாதைக்கு சிந்தனையை வரவழைத்துக் கொண்டான், எனவே உள்ளம் மீட்டான். மெய்மைன்னு ஒரு வார்த்தை பாக்குறீங்க, இங்க ஸ்கிரிப்ட் வச்சிருக்கவங்க பாத்துக்க முடியும். முதல் பாடல பொய்மைன்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். பொய்மை மெய்மை இரண்டும் இம் போட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். சரியான முறை எழுதுவது பொய்மை மெய்மை என்பதுதான் என்பதை போற போக்கில் சொல்லிட்டு போறேன். இது விண்ணாடு என்பதால் காண்டது தோகை உம்பரில் என கருத்தில் கொண்டான். காண்டது தோகை உம்பர் இல்லன கருத்தில் கொண்டான். தோகை என்பவள் பொதுவாக பெண், இந்த இடத்தில் குறிப்பாக சீதை. மயிலை போன்ற சாயல் உடையவள், எனவே பெண் தோகை. இதுலயும் ஒரு சின்ன விஷயம், நிறைய பேர்கிட்ட கம்பராமாயண புத்தகம் இருந்ததுன்னா இந்த தோகை என்ற சொல் சென்னை கம்பன் கழகத்திலும் பள்ளத்தூர் பழனியப்பன் ஐயா போட்ட பதிப்பிலும் காண்டகு கொள்கை உம்பர் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். வைமுகோ காண்டகு தோகை என்று குறிப்பிட்டிருக்கிறார். நான் தோகை என்ற சொல்லை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறேன். காண்டகு தோகை உம்பர் இல் என கருத்துள் கொண்டான். ஆக சீதை இங்கே இல்லை என்பதை உள்வாங்கிக் கொண்டான். ஆண்டகை ஆண்டவ்வானோர் துறக்க நாடருகில் கண்டான், இண்டிதுதான் கொல்வேலை இலங்கை என்ற ஐயம் எய்தா, வெண்டரு விண்ணாடென்னும் மெய்மை கண்டுள்ளம் மீட்டான், காண்டகு தோகை உம்பர் இல் என கருத்துள் கொண்டான். ஆக தன் கண்ணுக்கு நேரே தெரிவது சொர்க்கலோகம், அங்கே சீதை இருப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி தன்னுடைய சிந்தையை சரியான பாதையில் செலுத்துகிறான். உயரக்க நிற்கிறான், நேர பார்த்தா சொர்க்கலோகம் தெரியறது. சரி, இது இல்லைன்னு ஆயிடுத்து, என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்க்கலாம். தன்னுடைய பார்வையை சற்றே நிலத்தை நோக்கி அனுமன் திருப்ப என்ன நடந்தது? அடுத்த பாடல், கண்டனன் இலங்கை மூதூர் கடிபொழில் கனகன் அஞ்சில் மண்டல மதிலும் கொற்ற வாயிலும் மணியின் செய்த வெண்தள களவமாட வீதியும் பிறவும் எல்லாம் அண்டமும் திசைகள் எட்டும் அதிரத் தோல் கொட்டி ஆர்த்தான். தன்னுடைய பார்வையை சற்றே கீழே அனுமன் பார்க்க திருப்ப கண்டனன் எதை கண்டான்? கம்பனே சொல்லிட்டான், இலங்கை மூதூர். மூதூர் என்றால் மிக பழமையான ஊர், யுகாந்திர காலமாக ஒவ்வொரு யுகத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு ஊர், பழைய ஊர், எனவே மூதூர். கண்டனன் இலங்கை மூதூர். அது மட்டுமா பார்க்கிறான், ஏராளமான விஷயங்களை பார்க்கிறான். இந்த கண்டனன் என்ற வார்த்தையை நாம்
அவன் காண்கின்ற ஒவ்வொரு பொருளோடும் பொருத்தி பார்த்தால் பாடல் இவ்வாறு அமையலாம். கண்டனன் இலங்கை மூது, கண்டனன் கடிபொழில், கண்டனன் கனகனாஞ்சில், கண்டனன் மண்டல மதில்கள், கண்டனன் கொற்றவாயில், கண்டனன் மணியின் செய்த வெண்தள களப மாட வீதி. இதான் பட்டியல், இதோட நிக்கல. எட்சட்ரா எட்சட்ரா எட்சட்ரான்னு பிறவும் எல்லாம் இவ்வளத்தையும் அனுமன் பார்க்கின்றான். முதல்ல ஊரை பார்க்கிறான், அப்புறம் சோலைகளை பார்க்கிறான். பொழில், பொழில் என்றால் சோலை, கடி என்றால் மனம் நிறைந்த, மனம் நிறைந்த நல்ல நறுமணம் உள்ள பூக்களை கொண்ட செடி கொடிகளை கொண்ட சோலை கடி பொழில். அப்பேற்பட்ட சோலை அசோகவனம். பல சோலைகளை காண்கின்றான். கனக நாஞ்சிலை காண்கின்றான். நாஞ்சில் என்பது ஒரு புதிய சொல், மதிலின் உறுப்பு. பாகுபலி படம் பார்த்தவங்க இதை நிறைய பார்த்திருப்பீங்க. நாஞ்சில், கோட்டை மதில் சுவர் இருக்கு, கோட்டையின் மேலே மதில் சுவரின் உச்சியில் 20 அடிக்கு 1 இல்லைன்னா 30 அடிக்கு 1 இல்லைன்னா 40 அடிக்கு 1 ஒரு டெலிபோன் பூத்தை நிறுத்தி வச்ச மாதிரி ஒரு உறுப்பு இல்லைன்னா ஒரு அமைப்பு, ஒரு சிறிய கூண்டு ஒன்று காணப்படும். இந்த கூண்டிற்குள் கோட்டையை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் நின்று கொண்டு கோட்டையை கைப்பற்ற வருகிற வீரர்கள் மீது அம்பு போடுவார்கள், அல்லது ஈட்டியை எறிவார்கள், அல்லது அதற்குள் ஒரு பொறியை வைத்து அந்த பொறி மூலம் ஈட்டி அம்பு இல்லைன்னா குண்டு, குண்டுனா இந்த காலத்து புல்லட் இல்ல பாம் இல்ல உருளைகள், அதை வீசி எறிவார்கள். சோ இந்த ஆட்கள் இருக்கக்கூடிய இடம் நாஞ்சில் என்று பெயர். சோ இலங்கையின் கோட்டையில் இந்த மாதிரி நாஞ்சில் இருக்கின்றன. அது இல்ல கம்பன் சொல்ல வந்தது. அந்த நாஞ்சில் எப்படிப்பட்ட நாஞ்சில்? கனக நாஞ்சில். கனகம் என்றால் பொன். இலங்கையின் செல்வ செழிப்பை அந்த ஒரு அனுமனுடைய முதல் பார்வையிலேயே கம்பன் பதிவு செய்கின்றான். கண்டனன் இலங்கை மூது, கடியும் பொழில், கனக நாஞ்சில், பொன்னால் ஆகிய அல்லது பொன்னால் வேயப்பட்ட, பொன்னால் இழைக்கப்பட்ட நாஞ்சில், அதை பார்க்கிறான். அப்புறம் மதிலை பார்க்கிறான். மண்டல மதிலும், மண்டலம் என்றால் வட்டம் என்று பொருள். சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், வான்வெளி மண்டலம் என்றெல்லாம் சொல்கின்றோம். மண்டலம் என்பது வட்டம். மண்டல மதிலும் கண்டனன். சோ இலங்கையின் கோட்டை வட்ட வடிவமாக இருக்கிறது. கோட்டை என்று ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு வாயில் இருக்க வேண்டும். எந்த வாயில் வழியாக படைகள் கோட்டையை நீங்கி போருக்கு செல்கின்றனவோ, எந்த வாயில் வழியாக படைகள் கோட்டைக்குள் மீண்டும் நுழைகின்றனவோ அந்த வாயில், அதுக்கு ஒரு அடமொழி தரா பாருங்க கம்பன், கொற்ற வாயில். கொற்றம் என்றால் வெற்றி. இந்த வாயில் வழியாக சென்ற படைகள் வெற்றியை அல்லாமல் வேறு எதையும் இதுவரை சந்தித்தது இல்லை. எனவே வெற்றியை வெற்றி பொருந்திய வாயில், வெற்றியை தரக்கூடிய வாயில் கொற்ற வாயில். சோ பொழில்களை பார்க்கிறான், நாஞ்சில்களை பார்க்கிறான், மதிலை பார்க்கிறான், வாயிலை பார்க்கிறான். இப்போ ஊருக்குள்ள இன்னும் கொஞ்சம் பார்வையை செலுத்தி நாம் இப்போ பண்ணிட்டு இருக்கோமே, அதே மாதிரி ஜூம் பண்ணி உள்ள போய் பார்க்கறான். இலங்கையின் வீதிகள் தெரிகின்றன, சாலைகள் தெரிகின்றன, தேரோடும் வீதிகள், பெரிய பெரிய சாலைகள். அந்த சாலைகளின் இரு மருங்கிலும் மாடங்கள், மாட வீதி கம்பனின் வார்த்தை, மாடங்கள் நிறைந்த வீதி. அந்த மாடங்கள் எப்படிப்பட்ட மாடங்கள்? நாஞ்சிலுக்கே கனக நாஞ்சில் என்று சொன்ன கம்பன், இந்த மாடங்கள் மணியின் செய்த மாடம். மணி என்றால் ரத்தினம், மாணிக்கம், விலை மதிப்பில்லாத கற்கள், அவற்றால் செய்யப்பட்ட மணியின் செய்த மாட வீதி. வீதி என்பது மணியால் செய்யப்பட்ட வீதிகள் உடைய, மாடங்களை உடைய வீதி.
மணியால் செய்யப்பட்ட மாடங்கள், மணி செய்த மாடம், அவை உண்டான வீதி. அந்த வீதி எப்படி இருக்கு? வெண்தள கலபம். கலபம் என்றால் பூச்சு, தளம் என்றால் சுண்ணாம்பு, வெண்மையான சுண்ணாம்பு பூசப்பட்ட வீதி. கலபம் என்பது சின்ன வயசுல நானே கேள்விப்பட்டிருக்கேன். திருச்செந்தூருக்கு எங்க அப்பா கொண்டு போனார்னா, சுவாமிக்கு இன்னைக்கு சந்தன கலபம் பாரு என்று. கலபம் என்பது பூச்சு. அந்த சுண்ணாம்பு கொண்டு தளமாக அமைக்கப்பட்ட பூசப்பட்ட மாட வீதிகள், மணியின் செய்த மாட வீதிகள் எல்லாவற்றையும் கண்டால் பிறவும் எல்லாம் கண்டான். இது தவிர வேற என்னெல்லாமோ கண்டான், குளங்கள் கண்டான், என்னெல்லாமோ. நீங்க உங்களுடைய கற்பனைக்கு விட்டு விடுகிறேன் என்னெல்லாம் கண்டான் என்பதை. பிறவும் கண்டான், இவ்வளவும் பாக்குறான். இதுதான் இலங்கை என்பது தெரிந்து விட்டது. என்ன ஒரு சந்தோஷம் வந்திருக்கும் அனுமனுக்கு! ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருப்பான். தான் மேற்கொண்ட இந்த திட்டம், இந்த ப்ராஜெக்ட் வெற்றி காணப்போகிறது என்பதற்கான அறிகுறி தென்படுகிறது. இலங்கையை கண்டு விட்டான், இனிமே சீதையையும் கண்டு விடுவோம் என்று இலங்கையை கண்ட மகிழ்ச்சியில் தோள்களை கொட்டி கொண்டு ஆரவாரம் செய்கிறான், ஆர்ப்பரிக்கின்றான், பேரொலி எழுப்புகின்றான். இந்த தோள் கொட்டுறதுங்கிறது நல்ல ஒரு வார்த்தை, எனக்கு மிகவும் பிடித்த வார்த்தை. பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், நாங்கள் தோள் கொட்டுவோம். பாரதி தோள் கொட்டினான். அது போல அனுமன் தோள் கொட்டுகிறான். எல்லையில்லாத மகிழ்ச்சி. அந்த தோள் கொட்டுறதுல எவ்வளவு சத்தம் எழுகிறது என்றால், அண்டமும் திசைகள் எட்டும் அதிர தோள் கொட்டி ஆர்த்தான். ஆர்த்தான் என்றால் பேரொலி செய்தான். சும்மா அதிருது இல்ல சொல்றோமோ இல்லையா, அந்த மாதிரி உலகமே அதிர, எட்டு திசைகளும் அதிர, அண்டமும் திசைகள் எட்டும் அதிரத்தோள் கொட்டி ஆர்த்தான். இது அனுமன் இலங்கையை கண்டதால் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. கண்டனன் இலங்கை மூதூர் கடிநகர் கண்டனன் இலங்கை மூதூர் கடி பொழில் கனகனாஞ்சில் மண்டல மதிலும் கொற்ற வாயிலும் மணியின் செய்த வெண்தள கலபமாட வீதியும் பிறவும் எல்லாம் அண்டமும் திசைகள் எட்டும் அதிரத்தோள் கொட்டி ஆர்த்தான். இவ்வளவு சந்தோஷம். இலங்கையை பார்த்தாச்சு, அடுத்தாப்புல என்ன பண்ண போறான்? தாவ வேண்டியதான் கடலை நோக்கி. ஆக மகேந்திர மலையின் மீது நின்று கொண்டிருக்கின்றான். இலங்கையை பார்த்தாய் விட்டது. அடுத்த காரியம், அடுத்த செயல், தாண்ட போறான், தாவ போறான், கடலை தாவ போறான். என்ன பண்றான்? தன்னுடைய இரு கால்களையும் அந்த மகேந்திர மலையின் நிலத்தின் மீது அழுத்தமாக ஊன்றுகின்றான். நல்லா பாத்துக்கணும் நீங்க. இவன் இருக்கிறது ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக நிற்கக்கூடிய ஒரு பேருருவம். அப்பேற்பட்ட ஒரு உருவம் தன்னுடைய இரண்டு கால்களையும் அந்த மலையின் மீது அழுத்தமாக அழுத்தினால் என்ன நடக்கும்? அத அடுத்த 10 பாட்டுல கம்பன் சொல்றான். இந்த மலைக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், கடல் தாண்டதெல்லாம் அப்புறம், இதுதான் கம்பனுடைய கற்பனை, கம்பனுடைய கவிதை நயம். இப்படித்தான் வரும். அனுமன் கடலை தாண்டினாங்கிறது மொத்தம் 94 பாட்டு. கடல் தாவு படலம் மட்டும் 94 பாட்டு. மகேந்திர மலையிலிருந்து இலங்கையில் போய் குதித்தான், இதுதான் நிகழ்வு. இதற்கு 94 பாட்டு. அதுல 10 பாட்டு அனுமன் காலை ஊன்றியதால் மகேந்திர மலையில் என்னென்ன நிகழ்வுகள் என்பது, அது ஒரு 10 பாட்டு. அதுல முதல் பாட்டு, வந்தந்த வரிகொள் நாகம் வயங்கடல் உமிழும் வாய பொந்தந்த முளைகள் தோறும் புறத்துராய் புரண்டு போய் நின்றந்தம் இல்லான் ஊன்ற நெறிந்து கீழ் அழுந்தும் நீல குன்றம் தன் வயிறு கீறி பிதிஞ்சின குடர்கள் மான. என்ன நிகழ்கிறது என்றால்,
முதல்ல அதை சொல்லிட்டு பாடல சொல்லியிருக்கான். அவன் கால் ரெண்டையும் ஊன்னுறான், அந்த மலை நொறுங்கி போகிறது. அந்த மலையில ஏகப்பட்ட குகைகள் இருக்கின்றன, அந்த குகைகளில் பாம்புகள் இருக்கின்றன. இந்த பாம்பு குகை நொறுங்கி போறதுனால இந்த பாம்புகள் எல்லாம் குகையை விட்டு வெளியே வந்து விட்டன. மகேந்திர மலையில் உள்ள குகையில் உள்ள பாம்புகள் தத்தம் குகைகளை விட்டு வெளியே வந்த நிகழ்வு கம்பனுக்கு, இந்த மலை என்பது ஒரு மனித உடம்பாக இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் என்று கற்பனை பண்ணி பார்க்கிறான். வயிறு கிழிஞ்சு குடல் எல்லாம் பிதுங்கி வெளியில வருமே, அந்த மாதிரி பாம்புகள் வெளிவந்தன என்று கம்பன் தன்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுகிறான். கடைசி லைன் பாருங்க, குன்றம் தன் வயிறு கீறி பிதுங்கின குடர்கள். மானை என்றால் போல என்ற அர்த்தம். சோ இந்த ஒரு மனித உடலாக மலையை கற்பனை பண்ணி கொண்டீர்கள் என்றால், அந்த மனித உடலின் வயிறு கிழிந்து வயிறு கீறி பிதுங்கின குடர்கள் மான, அது போல இந்த மலை என்னும் இந்த மலையை ஒரு மனிதனாக கற்பனை கொண்டு கற்பனை பண்ணி பார்த்தீர்களானால், அந்த அழுத்தத்தால் அந்த உடம்பும் நொறுங்கி போகிறது, வயிறு கிழிகிறது, குடல்கள் வெளிப்படுகின்றன, பிதுங்கி வெளிப்படுகின்றன. அதுபோல குகைகளில் இருந்த பாம்புகள் வெளிவந்தன என்பது கம்பனின் கற்பனை. வன் தந்த வரிகொள் நாகம். நாகம் என்றால் பாம்பு, வரி என்றால் கோடு. இந்த பாம்போடு மேல கோடுகள் போட்டப்பட்டிருக்கின்றன. வன் என்றால் வலிமை, தந்தம் என்றால் பற்கள். வலிமையான பற்களை கொண்ட, முதுகிலே கோடுகள் கொண்ட நாகம், வன் தந்த வரிகோள் நாகம். அது என்ன பண்றதா, வாயிலிருந்து தீ வரதா. வயங்கு அழல் உமிழும் வாய, அழல் உமிழும் வாய. வயங்கு என்றால் ஒளி பொருந்திய விளங்குகின்ற, வாயிலே தீயை கக்கி கொண்ட, முதுகிலே கோடுடைய வலிமையான பற்களை உடைய பாம்புகள் குகையிலிருந்து வெளியே வருது. குகை என்பது முளைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றன. முளைகள் என்றால் தமிழில் குகை. நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மாரி மலை முழிஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடல். முளை என்றால் குகை. எப்பேற்பட்ட குகை, பொன் தந்த முளைகள், பொன் நிரம்பிய இல்ல பொன் போல ஒளிவிடக்கூடிய முளைகள் தோறும் ஒவ்வொரு குகையிலிருந்தும் புறத்து உராய புரண்டு போவ அந்த பாம்புகள். இப்ப அது வெளியில வர்றது குடல் பிதுங்கி வர்றது போல. இந்த ரெண்டுக்கும் என்ன கனெக்ஷன் என்றால், நின்று அந்தம் இல்லான் ஊன்ற நெறிந்து கீழ் அழுந்தும் நீல குன்றம் தன் வயிறு. நின்று அனுமன் அந்த மலையின் மீது நின்று அனுமனுக்கு கம்பன் தரும் அடைமொழி, அந்தம் இல்லான், முடிவில்லாதவன், முடிவிலி, இறப்பிலி, சிரஞ்சீவி. அந்தம் இல்லான், நின்று அந்தம் இல்லான் ஊன்ற, தன்னுடைய கால்களை ஊன்ற நெறிந்து அந்த மலை நொறுங்கி போய் கீழே அழுந்துகிறது அந்த நீல குன்றம். இந்த அந்தம் இல்லான் சிரஞ்சீவி, புராணத்தில் ஏழு பேர் சிரஞ்சீவி என்று சொல்கிறார்கள். அஸ்வத்தாமன், பரசுராமன், மார்க்கண்டேயன், அனுமன், வீடணன், மகாபலி, வியாசர். இதுல மார்க்கண்டேயனுக்கு பதிலாக சிலர் கிருபர் கிருபாச்சாரியாரை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றும் 16 மார்க்கண்டேயன். நான் அந்த லிஸ்ட் இருக்கு, இந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட் இருக்கு. இன்னும் தேடினா இன்னும் நிறைய லிஸ்ட் கிடைக்குமா இருக்கும். ஏழு பேர் சிரஞ்சீவிகள், பொதுவாக எல்லோரும் ஒப்பு ஒன்னு ரெண்டுல ஏதாவது மாறுதல் இருக்கலாம். அந்தம் இல்லான் அவன் அனுமன் சிரஞ்சீவி. இனி அனுமன் காலை ஊன்றுவதால் நிகழும் அடுத்த நிகழ்வு, அடுத்த பாடல். முதல் பாட்டுல பாம்புகளை பத்தி கம்பன் சொன்னான். 10 பாட்டு சொன்னேன் நான் இந்த நிகழ்வுல, 10 மட்டும்தான் பேசுறான். அடுத்தது அந்த மலையில் இருந்த சிங்கங்களுக்கும் அந்த மலையில் இருந்த பறவைகளுக்கும் என்ன நிகழ்ந்தன
அனுமந்தனுடைய காலை ஊன்றுவதால் என்பதை கம்பனுடைய கற்பனை எப்படி போகிறது என்பதை பார்க்கலாம். புகழரும் முளையில் துஞ்சும் பொங்குளை சீயம் பொங்கி புகழரும் குருதி கக்கி உள்ளுற நெறிந்த ஊழின் அகலிரும் பறவை நாண அறச்சுறு குரல ஆகி பகல் ஒளி கரப்ப வானை மறைத்தன பறவை எல்லாம். ரெண்டு நிகழ்வுகள் சொல்கின்றான். ஒன்று சிங்கம், முதல் வரியில சீயம், கம்பராமாயணத்துல அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை சீயம். சீயம் என்றால் சிங்கம். சிரித்தது செங்கட்சியம் என்று நரசிம்மன் வெளிப்பட்ட போது கம்பனுடைய வார்த்தை அது, சிரித்தது செங்கட்சியம். சீயம் என்றால் சிங்கம். புகழ் அரும் முளை, முளை என்றால் மீண்டும் புகழ், புகழ்வதற்கு அரியதான, உள்ள நுழைய முடியாது, ஏன்னா உள்ள சிங்கம் இருக்கு அதனால நுழைய முடியாது, அல்லது அவ்வளவு சிறிய வாயிலை கொண்ட புகழ் அரும் முளையுள் துஞ்சும் தூங்கிக் கொண்டிருக்கின்ற உளை என்றால் பிடரிமயிர். பொங்கு உளை சீயம் பொங்கி, மலையான நொறுங்கிறது, அந்த குகைக்குள்ள இருக்கிற சீயம் சினந்து எழுகிறது பொங்கி, உகல் அந்த அந்த குகை நொறுங்கி சிங்கத்தை கொன்று விடுகிறது. சிங்கம் பல மிருகங்களை அடித்து கொன்று சிங்கத்தால் அவை ரத்தம் சிந்தும். இப்பொழுது இங்கே சிங்கமே ரத்தம் சிங்குகிறது. உகல் அரும் குருதி கக்கி, குருதி என்றால் ரத்தம், உகுத்தல் என்றால் சிந்துதல் சொரிதல், உகுப்பதற்கு அரியதான, சிங்கம் ரத்தம் சிந்தப்படாது, ஆனா இப்ப இந்த ரத்தத்தை கக்கிறது என்ன, அந்த அது இருக்கும் குகை நொறுங்கி போகிறது. புகழரும் முளையில் துஞ்சும் பொங்குளை சீயம் பொங்கி புகழரும் குருதி கக்கி உள்ளுர நெறிந்த. இது சிங்கத்துக்கு நிகழ்ந்த நிகழ்வு. இனி பறவைகளுக்கு உண்டான நிகழ்வையும் இதே பாடலில் சொல்கின்றான் கம்பன். ஊழின், ஊழ் என்றால் பிரளயம், இறுதி காலம். பிரளயம் ஏற்படும் பொழுது கடல் அலைகள் எல்லாம் பொங்கும், கடல் பொங்கும், பேரலைகள் வரும், ஆழி சுனாமி என்று சொல்கிறோமே அது போல. அப்பொழுது அந்த கடல் அலைகள் எழுப்பும் அந்த சத்தத்தை விட மலையில் வாழும் பறவைகள் எழுப்பும் சத்தம் அதிகமாக இருந்ததால் ஊழிக்காலத்தில் கடல்கள் பேரலை எழுப்பினாலும் பெரும் சத்தம் எழுப்பினாலும் அந்த சத்தம் இந்த பறவையின் சத்தத்திற்கு முன்னால் ஒன்றுமே இல்லை என்பதால் அந்த கடல் அலைகள் நாணும்படியாக. மூன்றாவது வரியில அகல் இரும் பறவை நாண, பறவை சின்னரா போட்டா கடல், பெரியரா போட்டா பறவை பேர்டு. அகல் இரும் பறவை நாண, ஊழின் அகல் இரும் பறவை நாண, ஊழிக்காலத்து கடல் கூட வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அறற்றுரு குரல ஆகி, அறற்றுகின்ற பயத்தால் மலை நொறுங்கி போகிறது, தன்னுடைய குஞ்சு என்னாகும், தன்னுடைய கூடு என்னாகும் என்று பறவைகள் அச்சத்தில் அறற்றுகின்றன. அறற்றுரு குரல ஆகி பகல் ஒளி கரப்ப வானை மறைத்தன பறவை எல்லாம். பகல் என்பது இங்கே சூரியன், சூரியனுடைய ஒளியை கரப்ப என்றால் மறைத்தல், சூரியனுடைய ஒளி மறைந்து போகும் அளவு பறவைகள் கூட்டமாக விண்ணேசி விட்டன, அதனால் சூரியனே மறைந்து போய்விட்டான். பகல் ஒளி கரப்ப வானை மறைத்தன பறவை எல்லாம் என்று அனுமன் காலை ஊன்றுவதால் சிங்கத்திற்கும் பறவைகளுக்கும் ஏற்பட்ட நிகழ்வுகளை கம்பன் சொல்கின்றான். புகழரும் முளையில் துஞ்சும் பொங்குளை சீயம் பொங்கி புகழரும் குருதி கக்கி உள்ளுர நெறிந்த ஊழில் அகலிரும் பறவை நாண அறற்றுரு குரல ஆகி பகல் ஒளி கரப்ப வானை மறைத்தன பறவை எல்லாம்.
எல்லா பறவையும் இந்த மாதிரி மறைச்சிடுறது, வானத்தை கதிரவனின் ஒளியை காணும். இது அனுமன் மலையில் தன் காலை ஊன்றுவதால் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. 10 நிகழ்வுன்னு சொன்னேன். அடுத்த நிகழ்வு யானைகளை பற்றியது. என்ன நடக்கிறதா? இதேதான், யானைகள் அந்த மலையில் இருக்கின்றன, மலை நொறுங்கி போகின்றது. யானைகளுக்கு எல்லாம் ஒரே பயம், குறிப்பாக பெண் யானைகளுக்கு. பிடி என்ற வார்த்தை வருகிறது. இந்த பெண் யானைகள் பயந்து போய் தத்தம் துணைவரான ஆண் யானைகளுடைய போய் அந்த ஆண் யானைகளை பெண் யானைகள் கழுவிக்கொள்கின்றன அச்சத்தால். அந்த ஆண் யானை மட்டும் அவ்வளவு தைரியசாலி இல்லை, அதுக்கும் அச்சம். அது என்ன பண்றது? ஆண் யானைகள் தன்னுடைய துதிக்கையை கொண்டு அந்த மலையில் இருக்கும் பெரிய மரங்களை பற்றி கொள்கின்றன, பற்றுக்கோடாக, ஆறுதலுக்காக, ஆதரவாக, தங்கள் நிலையில் நிற்பதற்காக. இந்த ஆண் யானைகள் மரங்களை பற்றி கொள்கின்றன, பெண் யானைகள் ஆண் யானைகளை போய் தழுவிக்கொள்கின்றன. காரணம், அனுமன் அந்த மலையின் மீது தன் காலை அழுத்தமாக ஊன்றுகின்றான். பாடலை படிக்கிறேன். மொய் உரு செவிகள் தாவி முதுகுற முறைகால் தள்ள மையரு விசும்பினோடு நிமிர்ந்தவாலதிய மஞ்சின் மெய் உறத் தழிய மெல்லன் பிடியொடும் வெறுவலோடும் கை உற மரங்கள் பற்றி கிளிரின களினல் யானை. கடைசி வார்த்தை கிளிரின களினல் யானை. யானைகள் கிளிர்கின்றன, வீறிட்டு அலறுகின்றன. களி என்றால் மதம் என்ற பொருளும் உண்டு. மதம் என்பது யானைக்கு பிடிக்கக்கூடிய மதம் என்று கொள்ளலாம், அல்லது சினம் என்றும் கொள்ளலாம், அச்சம் என்றும் கொள்ளலாம். களி நல் யானை. அந்த யானைகள் கை உற மரங்கள் பற்றி, யானையின் கை என்பது தும்பிக்கை, துதிக்கை, கை உற மரங்கள் பற்றி. என்ன காரணம்? முந்தின லைனுக்கு போறேன். வெறுவலோடும், வெறுவுதல் என்றால் அச்சம், வெறுவலோடும். இது ஆண் யானைகளுக்கு நிகழும் நிகழ்வு. வெறுவலோடும் கை உற மரங்கள் பற்றி கிளிரின களினல் யானை. என்ன காரணம்னா, பெண் யானைகள் மொய் உரு செவியின் தாவி முதுகு உற. செவி, யானையோட செவி எவ்வளவு பெருசா இருக்கும், பெரிய காதுகள். அந்த காதுகளை அசைச்சா, ஒரு அசைப்புல அந்த காது வந்து முதுக போய் தொட்டுட்டு வரதான், முதுகுல பாதி தூரம் வரைக்கும் போறது. அப்பேற்பட்ட பெரிய காதுகளை கொண்ட யானை அது. இவ்விதம் தன்னுடைய காதுகளை முதுகு வரை போகுமாறு அசைக்க, கால் தள்ள, முறை கால் தள்ள, நிலத்தில் முறையாக ஊன்றி கொள்ளக்கூடிய கால்கள் தடுமாறுகிறது, தள்ளுகிறது, நிலை பெறவில்லை என்று ஒரு பொருள் கொள்ளலாம். கால் என்பது யானையின் கால் என்று கொண்டால், கால் என்பதை காற்று என்றும் பொருள் கொள்ள இங்கே இடம் இருக்கிறது என்று உரையாசிரியர்கள் சுட்டுகிறார்கள். யானை அந்த தன்னுடைய காதை எப்படி அசைக்கும் போது காற்றை தள்ளுகிறது. அது முறை கால் தள்ள, கால் என்பது காற்று என்று கொள்ள முடியும். பெரிய காது முதுகு வர போய் வீசுறது, அதனால் காற்று தள்ளப்படுகிறது. அல்லது அச்சத்தால் யானையுடைய கால் தள்ளாடுகின்றது. மை உரு விசும்பினோடு, விசும்பு என்றால் ஆகாயம், மை என்றது கருமையான மேகம். மை உரு விசும்பினோடு நிமிர்ந்த அச்சத்தால் வாளை மேல தூக்கிடுத்து யானை. நிமிர்ந்த வால் அதிய, அந்த வால் விசும்பை போய் துடிகிறது. மை வெறு விசும்பினோடு நிமிர்ந்த வால் அதிய மஞ்சின் மெய் உர தழிய மெல்லன் பிடியோடும். மஞ்சு என்றால் மேகம், அல்லது அழகு என்றும் சொல்கிறார்கள். பெண் யானை, அழகான பெண் யானைகள் மெய் உற தழிய. அந்த பெண் யானைகள் ஆண் யானைகளுடைய உடம்பை, மெய் என்பது உடம்பு, தழுவிக்கொள்கின்றன. அவ்விடம் தழுவிக்கொள்ளும் யானைகள் மெல்லன் பிடியோடும். ஆக பெண் யானைகள் ஆண் யானைகளை தழுவிக்கொள்ள, ஆண் யானைகளும் அச்சத்தால் மரங்களை பற்றி கொள்ள, அனுமன்
இந்த யானைகளுக்கு இவ்வளவு அச்சம் நிகழும்படி தன்னுடைய கால்களை வைத்து அழுத்துகின்றான் அந்த மலையின் மீது. அடுத்த நிகழ்வு புலிகளை பற்றி கம்பன் சொல்கின்றான். அனுமன் காலை வைத்து மலையில் அழுத்த மலையில் இருக்கும் புலிகள் எல்லாம் அரண்டு போய் பயந்து போய் அங்கேயும் இங்கேயும் எங்கன்னு சொல்ல முடியாம ஓடி திரிகின்றன. அப்ப போகும்போது குட்டிகளை வாயில் கவ்விக்கொண்டு இந்த புலிகள் ஓடுகின்றன. எப்பேற்பட்ட புலிகள் குட்டிகள் இப்பதான் பிறந்திருக்கு, இன்னும் கண் திறக்கல, மேல பூனமயிர் கூட வல்ல. கம்பனோட டிஸ்கிரிப்ஷன், இன்னும் பூனை மயிர் கூட தோன்றாத கண் முழிக்காத குட்டிகளை வாயில் கவ்விக்கொண்டு புலிகள் அங்கும் இங்கும் ஓடுகின்றன. என்ன காரணம் என்றால், அந்த மலை நொறுங்கி போகிறது, அந்த மலையின் முதுகு கிழிந்து போகிறது, பிளவுபடுகிறது, அதனால் புலிகள் இவ்வாறு அச்சம் கொண்டு ஓடுகின்றன. கடைசி இரண்டு வரிகள் புலிகளை பற்றியது, பாடலின் முதல் இரண்டு வரிகள் மலையின் நிகழ்வு பற்றியது. பொன்பிரள் சிமயக்கோடு கொடியுற பொறியும் சிந்த மின்பிறர் குடுமி குன்றம் வெறிந்துற விரியும் வேலை புன்புற மயிரும் பூவா கண்புலம் புறத்து நாரா வன் பரள் வாயில் கவ்வி வல்லியம் இருந்த மாதோ. வல்லியம் என்றால் புலி, இரிதல் என்றால் அங்கும் இங்கும் நிலைகட்டு தடுமாறி ஓடுதல். பொன் பிறள் சிமய கோடு, கோடு என்றால் உச்சி, சிமயம் என்றால் சிகரம். பொன்னை ஒத்த பொன் போல ஒளிரக்கூடிய உச்சியை உடைய அந்த மகேந்திர மலை பொடி உற பொடி பொடியா போறது. அந்த மலையின் கற்கள் இவ்வாறு பொடி பொடியாக நொறுங்கி போக அந்த கற்கள் ஒன்று மற்றொன்றுடன் உராய பொறியும் கிளம்புகிறது, தீப்பொறி கிளம்புகிறது. பொன் பிறள் சிமய கோடு பொடியுற பொடியும் சிந்த பொறியும் சிந்த, பொறி என்பது தீப்பொறி. மின் பிறர் குடுமி குன்றம், குடுமி என்றால் உச்சி. போன வாட்டி பொன் என்றான், இப்பொழுது மின் வெள்ளி மின்னலை போன்ற அந்த குடுமி மலையின் குன்றம். வெறின் உற விரியும் வேலை, வேலை என்றால் வேலை, அந்த சந்தர்ப்பத்தில் அந்த தருளத்தில். வெறின் என்ற வார்த்தை முதுகு என்ற பொருள், அகராதியில பார்த்தா அதுதான். கம்பனில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு வார்த்தை குன்றம் வெறின் உற விரியும் வேலை. அந்த மலையின் முதுகு விரிந்து பிளவுபட்டு கீறி போகிறது, அதனால் புன்புற மயிரும் பூவா, பூத்தல் என்றால் தோன்றுதல். புன்புற மயிரும் தூவா, புறத்தில் புண்மையான மெல்லிய பூனை மயிர்னு சொல்றோமே அந்த மயிர் கூட தோன்றாத கண்புலம் புறத்து நாரா, நாரா என்றால் தோன்றாத, நாறுதல் என்றால் தோன்றுதல். கண் புலம் புறத்து நாரா, இன்னும் கண் கூட திறக்கல, புறத்து நாரா, வெளி உலகை காண்பதற்கு வெளியே கண் இன்னும் தெரியவில்லை. கண் புலம் புறத்து நாரா வன் பரள் வாயில், பரள் என்றால் சிங்கம் நாய் புலி பன்றி இவற்றின் இளைய குட்டிகள். பரள் என்பது பொதுவான ஒரு வார்த்தை. வன் பரள் வாயில் கவ்வி வல்லியம் இருந்த மாதோ, இவ்வாறு புலிகள் அங்கும் இங்கும் ஓடுகின்றன. ஒரு சிறிய செய்தி இங்கே சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். விருத்தத்தில் கம்பனை அடிச்சுக்கிற ஆள் கிடையாது, மன்னாதி மன்னன் விருத்தத்துல. நாம் இப்பொழுது இந்த குறிப்பிட்ட பாடல்கள் அனைத்துமே விருத்தம்,
அரிசிர் விருத்தம் என்ற யாப்பு வகையை சேர்ந்தது. கம்பனின் பல புகழ்பெற்ற பாடல்கள் இதே சந்தக அமைப்பில், அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி, இதே சந்தம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் எந்த, பரதவன் குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற, இதே சந்தம். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆழ நீ போய், தாழிரும் சடைகள் தாங்கி, இதே சந்தம். காரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த சோழும் நாரத முனிவர், இதே சந்தம். அரிசீர் விருத்தம் விளம் மா தேமா என்ற வாய்பாடு அத்தனை பாடுகளும் அத்தனை பாடல்களும் கம்பராமாயணத்தில் இந்த வகையில் அமைந்த பாடல்கள் 50 விழுக்காட்டிற்கும் மேல் என்று சொல்கிறார்கள். அந்த வகை யாப்பு தான் நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனால வர்ற வகுப்புலாம் சார் யாப்பு பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது, இப்பயே சொல்லிடுறேன். அடுத்த பாடல், அங்கே இருக்கிற வித்யாதரர்களுக்கு அல்லது விஞ்சை மன்னர்களுக்கு என்ன நிகழ்கிறது? விஞ்சையர் என்பது 18 கணங்கள் சொல்றாங்க. இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதி, அதான் பிள்ளையார். சப்த ரிஷிகள், தேவர்கள், அறம்பையர், அசுரர், சாணவர், கிண்ணரர், கருடர், கிம்புருடர், யக்ஷர், வித்யாதரர், அந்த மாதிரி ஒரு 18 கணங்கள் சொல்றாங்க. அதுல ஒரு வகை வித்யாதரர்கள் என்பவர் விஞ்சையர். அந்த மன்னர்கள் அந்த மலையில் இருக்கிறார்கள். மலை நொறுங்குகிறது, அவர்களுக்கும் இதனால் பாதிப்பு உண்டாகிறது. என்ன பண்றாங்க? எந்திரிச்சு ஓடுறாங்க. தேக்குரு சிகர குன்றம் திருந்திமை நெறிந்து சிந்த, தூக்குரு தோழர் வாழர் சுரிதத்தின் எழுந்த தோற்றம், தாக்குரு செருவில் நேர்ந்தார் தாளர வீஷ்டத்தாவி, மேற்குற விசைத்தார் என்ன ஒளிந்தனர் விஞ்சை வேந்தர். விஞ்சை வேந்தர் அந்த வித்யாதர மன்னர்கள் ஒளிந்தனர், அழகா இருந்தாங்க. என்ன நிகழ்கிறது? எழுந்திருந்து ஓடுறாங்க, மலை நொறுங்கி போறது. அவங்க எதுக்கோ வந்திருக்காங்க, இல்ல அங்கேயே வசிப்பவர்கள் வித்யாதரர் வானுலகர். தேக்கு உரு சிகர குன்றம், தேக்கு மலைகள் நிறைந்த சிகரத்தை உடைய அந்த குன்றம் திரிந்து சுழல்கிறது, மெய் நெறிந்து அதோட உடம்பு நெருங்கி போகிறது. அது சிந்த, தூக்கு உரு தோலர், தோல் என்பதற்கு கேடயம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது அகராதியில். கேடகம் அல்லது கேடயம், தூக்கு உரு கையிலே தூக்கி கொண்டிருக்கக்கூடிய கேடயத்தை உடைய, கேடயத்தை கையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய வாளர், வாளை கையில் உடையவர்கள் துரிதத்தின் எழுந்த தோற்றம், வேக வேகமா எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா மலை நொறுங்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த துரிதத்தின் எழுந்த தோற்றம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது? தாக்குரு செருவில் நேர்ந்தார் தாள் அற வீசி, நம்முடைய பகைவர்கள் நம்முடைய கால்களை வெட்டுவதற்காக தாள் அற, அதற்காக வாள்களை கொண்டு அவர்கள் வீசினால் நாம் எவ்வளவு வேகமாக துள்ளி அந்த வாள் தம்முடைய காலில் படக்கூடாது என்று எவ்வளவு வேகமாக துள்ளி நாம் ஓடுவோமோ அதுபோல தாளற வீசத்தாவி மேற்கூற விசைந்தார். விசைந்தால் என்றால் துள்ளி எழுதல், மேற்கூற மேலே, மேற்கூற விசைத்தார் என்ன பொலிந்தனர் விஞ்சை வேந்தர். இந்த வித்யாதர மன்னர்களுக்கு இவ்வாறு நிகழ்ந்தது. தேக்குரு சிகர குன்றம் திருந்துமை நெறிந்து சிந்த, தூக்குரு தோழர் வாழர் துரிதத்தின் எழுந்த தோற்றம், தாக்குரு செருவில் நேர்ந்தார் தாளர வீசத்தாவி, மேற்குற விசைந்தார் என்ன பொலிந்தனர் விஞ்சை வேந்தர். இதோட இன்றைய வகுப்பின் பாடல்கள் சொல்லுவதை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 16 பாடல் நான் கொண்டு வந்தேன், 7 பாடல் தான் சொல்லியிருக்கேன். ஏனென்றால் முதல் வகுப்பு என்றால் அதனால் நிறைய அறிமுகம், வேற பல விஷயங்கள் சொல்ல வேண்டி இருந்ததால் 7 பாடலோட இன்றைய பார்த்தோம். வரும் வகுப்புகளில் சற்று வேகமாக போகலாம் என்று எண்ணுகிறேன். பொதுவாக இந்த வகுப்பு இன்றைய பாணியில், இந்த பேட்டர்ன்
இந்த அமைப்பில் தான் வகுப்புகள் இருக்கும். பாடல்கள் இதே போன்று விளக்கத்துடன் கூடுமானவரை எவ்வளவு விளக்கி சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் விளக்கி சொல்லப்படும். உங்கள் கையில நாங்கள் அனுப்பிய ஸ்கிரிப்ட் இருந்தா உங்களுக்கு ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். இத்துடன் இன்றைய வகுப்பில் நான் பேசுவது நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு ஏதாவது ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், இப்போ 8:50, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது. தயவு செய்து வகுப்பு ரொம்ப நல்லா இருந்தது சார், நல்லா இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க தயவு செய்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஜெனுவீனா உங்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தால் அதை மானிட்டர் பண்றதை நான் ராஜிட்ட விடுறேன், நான் பண்ண போறது இல்லை. She will do that. இப்பொழுது ராஜியின் கையில் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏகேவேயா ரொம்ப பெருந்தன்மையோட அப்படி சொல்லியிருக்கார். ஆக்சுவலா வந்து முன்னாடி என்ன சொன்னோம்னா, சாட்ல வந்து நீங்க உங்களுடைய வினாக்கள் எது இருந்தாலும், அதாவது இந்த செய்யுள் சம்பந்தமாக, இந்த கற்றல் சம்பந்தமாக உங்களுடைய வினாக்கள் எது இருந்தாலும் நீங்க சாட்ல வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து தொகுத்து அனுப்பிட்டீங்கன்னு சொன்னாக்க அதை முடிந்ததை இன்று பதில் சொல்வார். அதுல வந்து ஸ்காலர்லி க்வெஸ்சன்ஸ் இருந்தாக்க அதை வந்து அதற்கு பின்னாடி வந்து அவரு போய் பார்த்து ஒரு மாதத்துல வந்து ஒரு தடவையில மொத்தமா அதெல்லாம் வந்து விடை கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு வகுப்பிலும் வந்து எல்லாவற்றுக்கும் விடை கொடுக்கும் அளவுக்கு அவர் தயாரா இருக்காரு. ஆனா நேரம் இல்லாத காரணத்தினால உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய கேள்விகளை வந்து அந்த சாட்ல வந்து அனுப்பிட்டீங்கன்னு சொன்னாக்க எது முடியுமோ அதை உடனடியாக அவர் வந்து சொல்லிடுவாரு. பாக்கியெல்லாம் வந்து தொகுத்து நம்ம வந்து அவர்கிட்ட அனுப்பி அதனுடைய விடையை வாங்கி முடிந்தால் இந்த ஜூம்லயே, முடியலன்னு சொன்னாக்கா உங்களுக்கு அது இமெயில் மூலமாக அனுப்பி வைத்து விடுகிறோம். நன்றி. முதலாவதாக கிருஷ்ணமூர்த்தி ராமகுமார் பேசுறாரு, ஒரு நிமிஷம். கே ஆர் குமார்னு சொல்லுங்க, நிறைய பேருக்கு தெரியும். கே ஆர் குமார் நீங்க பேசலாம், உங்களுடைய மைக் வந்து அன்மியூட் பண்ணிருக்கோம், நீங்க பாத்துங்க மறுபடியும். ஓகே, உங்களுடைய மைக் அன்மியூட் பண்ணிருக்கு. கே ஆர் குமார் நீங்க பேசலாம். ஓகே ராஜன், உங்களுடைய இயர்போன் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. அத நான் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆமா, அத கவனிச்சு, அத கவனிச்சு. Done. Yeah, okay. வேற ஒன்று அடுத்ததா வேற யாரும் பேச விரும்புறீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, இல்லைன்னா ரேஸ் ஹேண்ட் சொல்லுங்க. ராகவன் ஸ்ரீராமன், ஒரு நிமிஷம். மண்டலம் அப்படின்னா வட்டம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ஒரு மண்டலம் அப்படின்னா 48 நாட்களையும் குறிக்கிறது, அது அது வந்து ஒன்னா, அது புரியல. இல்ல, இந்த ரெண்டும் வெவ்வேறு. ஏன்னா இது வந்து இது வந்து ஒரு என்ன சொல்றது, டிராயிங் மாதிரி பிசிக்கலா இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதனாலதான் மண்டலம் என்பது வட்டம். அதுவும் 40 வந்து முதல் நாள்ல இருந்து ஆரம்பிச்சு 40 நாள் வரைக்கும் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். பட் அது காலத்தை குறிப்பது, இது ஒரு என்ன சொல்றது, டைமென்ஷனை குறிப்பது இது. அதனால இந்த ரெண்டும் டிஃபரெண்ட். நன்றி, நன்றி. அடுத்ததாக போனா ஸ்ரீ கணேஷ் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. Who are the 7 சிரஞ்சீவிஸ் as mentioned? நான் சொன்னேனே, அஸ்வத்தாமன், வியாசர், அனுமன், பரசுராமன், வீடணன், மகாபலி, வியாசர், மார்க்கண்டேயன். சில பேர் இந்த 7 மார்க்கண்டேயனை நீக்கிட்டு கிருபாச்சாரியார் அவரை வச்சுக்கிறாங்க. நான் திரும்ப சொல்றேன், அஸ்வத்தாமன், அஸ்வத்தாமன், பரசுராமன், மார்க்கண்டேயன், அனுமன், வீடணன், மகாபலி, வியாசர். இதுலயே நான் சொன்ன மாதிரி 2 செட் இருக்கு. வியாசர் மார்க்கண்டேயனை எடுத்துட்டு கிருபாச்சாரியாரை உள்ள கொண்டவங்க இருக்காங்க. இன்னும் தேடினா 3வது செட்டு கூட கிடைக்குமோ என்னமோ தெரியாது. அடுத்ததா மாதவ் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர் சீனிவாஸ், மாதவ் மீன்ஸ் மாதவ் என்றால் அவ்வாறு இருந்ததோ,
வேற ஏதாவது கேள்விகள்? எஸ் ஹலோ ஹலோ கேன் ஐ ஸ்பீக்? நான் எல்லாரையும் பார்க்க முடியாது, நீங்க வந்து சாட்ல பேர் சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகே, நீங்க கணேசன், கணேசன் அப்பாவு, கணேசன் அப்பா, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே கணேஷ், நீங்க பேசுங்க கணேஷ். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்த கம்பராமாயணத்தை இந்த பாடல்கள் வந்து விருத்தம் வந்து சீர் விருத்தம் அப்படின்னு சொன்னீங்க, அது சம்பந்தமா கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணாமா, கொஞ்சம் விளக்கமா பேசலாமா? இது அப்புறம் யாப்பா போயிடுமோன்னு பயமா இருக்கு மத்தவங்களுக்கு. அனைத்து கம்பராமாயண பாடல்களும் விருத்த பாடல்கள் தான். உதாரணத்துக்கு வெண்பா கிடையாது, இதுல கட்டல் கலைச்சுற கிடையாது, எல்லாமே விருத்தம். இன்றைக்கு பார்த்த பாடல்கள் பொதுவாக அரிசியின் விருத்தம். ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பாடு சொன்னேன், விளம் மா தேமா சொல்லுங்க. உங்க கேள்வி என்ன எக்ஸாக்டா? ஓகே சார். ஓகே, அடுத்ததா வீதனன் இஸ் விபீஷணன், am I right sir? ஒரு கேள்வி வந்திருக்கு. ஆமா ஆமா, ஒரே ஒரு நிமிஷம். கம்பன் லக்ஷ்மணங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, இலக்குவன் தான். வசிஷ்டர் கம்பன்ல இல்ல, வசிட்டன். விபீஷணன் கம்பன்ல கிடையாது, வீடணன். கூடுமானவரை நான் இந்த வார்த்தைகளையே பயன்படுத்துகின்றேன். தப்பித்தவரை லக்ஷ்மணன் வரலாம். பட் நான் இதுவரைக்கும் எடுத்த பல வகுப்புகள்ல நான் ரொம்ப குறிப்பா இலக்குவன், தயரதன், வசிட்டன், வீடணன் என்றுதான் சொல்லி வந்திருக்கின்றேன். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் கம்பன் பயன்படுத்துவது. அடுத்ததாக முத்தலகம் ஐயப்பன், நீங்க கேக்குறீங்களா? ஓகே ஐயா வணக்கம். இதுல நீங்க வந்து கம்ப ராமாயண வகுப்பு ஆதரவு இந்து கட்டளை வாரியம் அப்படின்னு போட்டீங்க. இந்து அறக்கட்டளை வாரியம் நல்ல சிறப்பான எழுத்துக்களில் கம்ப ராமாயண வகுப்பு இந்து கட்டளை வாரியம் சிங்கப்பூர் அப்படின்னு போட்டா இது உலக அளவுல போய்கிட்டு இருக்கு. அதனால சிங்கப்பூர்ல இருந்து ஏகேபி ஐயா இந்த கம்பராமாயண வகுப்புகளை நடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு தெளிவாக அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதனால இந்த உஷா, அதாவது ராஜி, டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசன் அவங்க ஏத்துக்குவாங்க, இவங்களும் இவரு நம்ம விஜய் சங்கரமும் இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். கம்பராமாயண வகுப்பு இந்து அறக்கட்டளை கண்டிப்பா. ஒரே ஒரு பதில் உங்களுக்கு, அட்மின் லெட்டர்னா நீங்க எனக்கு டைரக்டா நீங்க அனுப்புங்க, we will take care of it. சரி ஓகே, நல்லது. சரி இல்ல, எல்லாரும் தெரியட்டங்கிறதுக்காக சொன்னது. ஓகே கண்டிப்பா, இப்ப கம்பராமாயணம் கேள்விட்ட நல்லது, ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே ஐயா, ஏகவே அடுத்த ஒரு கேள்வி, தசரதன் தயரதன் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரண்யா. ஆமா ஆமா ஆமா, தயரதன் என்பது தசரதன். அனு அப்படின்றவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, உம்பரில் ஃபர்ஸ்ட் சாங் தேவர்களின் இருப்பிடம், இஸ் தட் ரைட்? உம்பர் என்பதையும், உம்பர் அப்படின்னு சொல்லும் போது உம்பர் என்பவர் தேவர்களையும் சொல்கிறார்கள், உம்பர் என்பது தேவர்கள் வசிக்கும் இடம் என்றும் சொல்லப்படுகிறது. உம்பரை போல அப்படின்னு நானே நிறைய கவிதை எழுதியிருக்கேன். உம்பரை ஒத்த, உம்பரை நிகர்த்த அப்படின்னு வரும்போது தேவர்களை போல, தேவர்கள் அவர்களுக்கு நிகராக. உம்பர் என்பது விண்ணோர், உம்பர் என்பது அவர்கள் வசிக்கும் இடத்தையும் குறிக்கிறது. உம்பர் இல், அந்த தேவலோகத்தில் இல், இல்லை. நல்லது. அதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடியோவை எனேபிள் பண்றதா எனேபிள் பண்ணிக்கங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு குரூப் போட்டோ மாதிரி ஜூம்லயே ஒன்னு எடுத்துக்கிறேன் நானு. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கேள்வி வேணா பேரு. அடுத்த ஒரு கேள்வி, இஸ் ஹனுமான் த அவதார் ஆஃப் வாயு ஆர் த 11th ருத்ரா, வாட் டஸ் கம்பர் சே? தெரியாது. ஓகே சார், இந்த யார் கேள்வி ஜெனர், உங்களோட கேள்வியை புரிஞ்சுக்கிறோம். மேல அதிக தகவல் இருந்தா உங்களுக்கு நான் இதுக்கு இது தொடர்பாக. என்ன போயிடுச்சு? என்ன சார்?
இருக்கீங்களா? இல்ல இந்த படம் இல்ல இப்ப எல்லாரும் காட்டுறோம், நீங்க ஜஸ்ட் நீங்க நேரா பார்த்து பேசுங்க, ஸ்கிரீன் பார்த்து பேசுங்க. ஓகே. இல்ல என்ன என்ன கேள்வி கேக்க, அந்த கேள்வி புரியல. கேள்வி இஸ் ஹனுமான் தி அவதார் ஆஃப் வாயு ஆர் தி 11th ருத்ரா? அனுமன் வந்து வாயுடைய பிள்ளை, வாயுவின் அம்சம். வாயுவுக்கும் அஞ்சனா தேவிக்கும் பிறந்த குழந்தை அனுமன், சிவபெருமானின் அம்சம் என்றும் சொல்கிறார்கள். மன்னிக்கணும், நீங்க பேசலன்னா நீங்க மியூட் பண்ணிருங்க. யாரது மியூட்? ஓகே, சொல்லுங்க சார். சொல்லிட்டேன். ஓகே, நல்லது. ஓகே, இப்போ குரூப் போட்டோக்கு போகலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்வினா அடுத்தது இது குரூப் போட்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கலாம். தயவுசெய்து விருப்பம் உடையவர்கள் உங்களுடைய வீடியோவை ஸ்டார்ட் வீடியோ போட்டு ஆன் பண்ணிக்கோங்க. உங்க கரெக்டா டைம் 9 ஆயிடுச்சு. அவ்வளவுதான் சார். இன்னொரு இப்போ போட்டோ முடிஞ்சேன்னா அவ்வளவுதான். போட்டோ முடிஞ்சா வகுப்பு முடிஞ்சது. ஓகே, 1 2 3. ஒரே ஒரு போட்டோ எடுத்திருக்கேன், நீ அடுத்த ஸ்கிரீன் போனோம். ஒரே ஒரு நிமிஷம். இது ரெண்டாவது போட்டோ. ஒரு நிமிஷம். மணிக்கணும் கொஞ்சம் பொறுத்துங்க. ஸ்கிரீன் 3-4 ஸ்கிரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். 3வது ஸ்கிரீன் முடிஞ்சிச்சு. 4வது ஸ்கிரீன் அவ்வளவுதான். அனைவருக்கும் நன்றி. Thank you very much. Thank you very much AKV sir. Thank you. Thank you. நன்றி. அனைவருக்கும் உங்க எல்லா உங்க எல்லாரும் எல்லாரையும் அடுத்து உங்க எல்லாரையும் அடுத்து வாரம் பாப்போம் நினைக்கிறேன். நன்றி. திருவாரூர்ல கூடவே வருவாங்க. ரொம்ப நன்றி. ரெக்கார்ட் விஷன்ல இருக்க அனுப்பிச்சறோம், நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். எல்லாமே எல்லாருக்கும் அனுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன்.